Superheroes are those who protect us, those who ensure our safety. GN Cleaning Services offers complete disinfecting, sanitizing and cleaning services to make your homes, offices, commercial buildings, large kitchens, hospitals and hotels clean and secure. Call GN Cleaning Services at 8776-1676 or 9234-2576. Singapore's trusted cleaning superheroes at your doorstep. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துடும். பட்டு கடலை மாவு. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன். ஓ, அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா நோ மோர் க்வெஸ்சன்ஸ். பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மணம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு, நோ மோர் க்வெஸ்சன்ஸ். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு டோக்கியோ தமிழ் டிவி. ஸ்டார்ட் டாக் வித் டோக்கியோ தமிழ்ச்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாரு? அவர் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர், கம்போசர், சிங்கர். ஒருவர் அவருக்கு வந்து ஒரு நல்ல கர்நாட்டிக் மியூசிஷியன், ஒரு நல்ல கர்நாட்டிக் பேஸ் இருக்குது. அவர் ஹார்மோனியம், கீபோர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வாசிப்பார். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் வெரி மச் நோன் ஃபார் ஹிஸ் மெட்டிகுலஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இன் த மூவிஸ். ஸோ இப்படி நிறையா அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் நான் ஆக்சுவலாக இவரை பற்றி படித்தேன். ரொம்ப அழகாக அஸ்பைரிங் மியூசிக் டிரெக்டர்ஸ் ஆர் கம்போசர்ஸ் அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதாவது நிறையா அஸ்பைரிங் கம்போசர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கம்போசிங் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். உங்களுக்கு ராகம், தாளம், அப்புறம் அந்த ட்ரெண்ட், அப்போதைய ட்ரெண்ட் அண்ட் கொஞ்சம் உங்களோட பர்சனல் டச்சஸ் இருந்திருந்தால் மியூசிக் கம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஆஸ்பைரிங் மியூசிக் டிரெக்டர்ஸுக்கு இருக்குது, கம்போசர்ஸ்க்கு இருக்குதுன்னு அவர் சொன்னார். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கம்போசிங் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல கம்போசிங் எப்படி இருக்கணும்னா, வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக இருக்கணும், தீயாக வேலை செய்யணும். தீயாக வேலை செஞ்சாதான் எங்கேயும் எப்போதும் நம்மளோட மியூசிக் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்னு ரொம்ப அழகா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பை நவ் நான் யாரை பத்தி சொல்றேன் நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் சத்யா டு அவர் ஸ்டார் டாக். சத்யா சார், வெல்கம் பண்ணலாமா? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் என்னோட இன்ட்ரோ ஒன்று கொடுத்தீங்க. லாங் பேக், சாரி, லாங் பேக் வந்த இன்டர்வியூ, ஸோ அதை ரீகலெக்ட் பண்ணி அதை ஒன்று இன்ட்ரோவாக கொடுத்தீங்க. வெரி நைஸ், தேங்க்யூ. ஆமாம், பிகாஸ் அதெல்லாம் சம் ஆஃப் யுவர் பியூட்டிஃபுல் மூவிஸ் இல்லையா, அதெல்லாம் வெரி நைஸ் காம்போசிஷன். சொன்ன மாதிரி காம்போசிஷன் இஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் யெஸ் ட்ரூ. So, very nice. So, உங்களோட music career பத்தி சொல்லுங்க சார். How did you start? You're a very profound Carnatic musician தெரியும், but நான் என்னோட music career வந்து from childhood, நான் ஒரு second standard, third standard படிக்கும் போதே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட ஃபாதர் வந்து ஆக்சுவலாக சிதம்பரம் சொல்லிட்டு, அவர் வந்து அவர் சின்ன வயசில் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் நல்லா பாடுவார். ஆக்சுவலாக ட்ராமாலெலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு நிறையா. அவர் வந்து என்எஸ் கிருஷ்ணனோட அந்த பீரியடில் அவங்க கூடலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு நார்மல் கேரக்டராக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நிறையா அந்த கம்யூனிஸ்ட் ட்ராமாலெலாம் நிறையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப வரணும்னு ஆசை. பட் இந்த குடும்ப சூழல்னால அவர்னால் வந்து மியூசிக்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியல, ஆக்டிங் ப்ரொஃபஷனாக எடுக்க முடியாமல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அங்கே இந்தியா பிஸ்டன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது மூலக்கடையில். ஸோ அங்கே தான் அவர் ஒர்க் பண்ணார். ஸோ அதனால் அவரோட ஆசை வந்து, நான் வந்து ஒரு ப்ராப்பர் கர்நாட்டிக் சிங்கராக வரணுன்றது தான் ஆசை. ஏன்னா அவரோட
அவர் பிறந்து வளர்ந்து வந்து திருச்சியில பாகவதர் தியாகராஜ பாகவ எம்கேடியோட ஸ்ட்ரீட்ல அங்கதான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். என்ன சின்ன வயசுல இருந்து நான் அந்த மாதிரி பாடல்கள் தான் நிறைய கேட்டிருக்கேன். ஆக்சுவலா பாகவதர் சாங்ஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனே. அது பியூ சின்னப்பா இந்த மாதிரி பாடல்களை தான் கேட்க வைப்பார். அவர் தான் எனக்கு மியூசிக் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஒரு நாளைக்கு சடன்னா ஹார்மோனியம் வச்சுட்டு ஒரு நோட் புக்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து உனக்கு மியூசிக் ஸ்டார்ட் பண்றேன்ட்டு அவர் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, திரு நாஞ்சில் ராஜான்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு கிரேட் மியூசிஷியன், ஹார்மோனியம் சூப்பராக வாசிப்பாரு, பாட்டு கம்போசிங் எல்லாமே ரொம்ப அப்பவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அவரோட கம்போசிஷன்லாம். அவர் தான் எனக்கு முதல் குருவாக வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இப்படி தான் எனக்கு கிளாசிக்கலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் திரு போலகம் சாம்பசிவாயர்னு சொல்லிட்டு அவர் வயலினிஸ்ட் அண்ட் சிங்கர், அவர் ஜிஎன்பி திரு மகான் ஜிஎன்பியோட டிசைபிள். ஸோ அவர்கிட்ட பல வருஷம் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருமதி சீதா நாராயணன் சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட பல வருடம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் டிவிஜி சார் கிட்ட வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த சமயத்தில் அது கற்றுக்கிட்டேன். அப்புறம் திரு சகஸ்ரநாமம் சொல்லி ஒரு மாஸ்டர் இருக்காரு அவரும், அப்புறம் தக்கேசி மாஸ்டர், இவங்க கிட்டலாம் வந்து ட்ரெயின்டாக நான் வந்து கிளாசிக்கல் மியூசிக். இப்படிதான் என்னுடைய இது ஸ்டார்ட் ஆச்சு மியூசிக்கல் கேரியரு. வெரி நைஸ். ஏகப்பட்ட குருஸ் உங்களோட பெண்ண விஜயதசமி அன்னைக்கு நீங்க நிறைய குருஸ்க்கு இது பண்ணணும் இல்லையா? அவ்வளவு கண்டிப்பா அது அது அன்னைக்கு மட்டும் பண்ணா பத்தாது, எவ்ரி செகண்ட் வந்து நினைச்சிட்டே இருக்கணும். நீங்க உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் கச்சேரி பண்ணிருக்கீங்களா? ஆ கண்டிப்பா, நான் ஆக்சுவலா அப்படிதான் நான் ட்ரெயின் ஆகி வந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே, நான் ஃபிஃப்த் ஸ்டாண்ட் ஃபோர்த் படிக்கும் போதே வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் எல்லாம் என்ன கூட்டிட்டு போவார் பாடத்துக்கு. கோவில்ல பக்கத்துலயே ஒரு கோமதி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவி கனகன் பெரம்பூர் பக்கத்துல. சோ அங்க வந்து ஒரு கோமதி அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயில்ல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா என்ன பாட வச்சிருவாங்க. அப்பவே நிறைய பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு என்னுடைய ஃபர்ஸ்ட் வாதியாரு. சோ அந்த மாதிரி பாட்டு எல்லாம் அங்க போய் அது அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. அதுக்கப்புறம் லேட்டரான் கொஞ்சம் கொஞ்சமா போக போக எனக்கு வந்து ஆக்சுவலா ரெண்டு அண்ணா, ஒரு அண்ணா வந்து மிருதங்கம் வாசிப்பாரு, ஒரு அண்ணா வயலின் வாசிப்பாரு, நான் பாட்டு பாடுவேன். ஸோ அதனால ஒரு கச்சேரி, ஆமா ப்ராப்பர் கச்சேரி செட்டப்பாவே வந்து எங்களை ட்ரெயின் பண்ணாரு எங்க ஃபாதர். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலயே கிட்டத்தட்ட ஒரு 100-200 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பேன். மிக்ஸ்டா இருக்கும், ரொம்ப ப்ராப்பர் கர்நாடிக்கா இல்லாம கர்நாடிக் கீர்த்தனைகள் சிலது பாடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன பாட்டெல்லாம் இருக்கும் அது பாடுறது, அப்புறம் பாகவதர் பாட்டு பாடுறது, எல்லாமே அந்த டிவைனா டிவோஷனலா இருக்கிறதெல்லாம் எடுத்து பாடுவோம். சோ மியூசிக் இஸ் ஜெனெடிக் அப்படிங்கறதுல நீங்க நம்புறீங்களா சார்? டெஃபினட்டா அது இல்லனா என்ன சொல்றது, அந்த இன்ட்ரெஸ்ட் கூட நமக்கு இருக்குமான்னு டவுட். அந்த ஜெனெடிக்ல இருக்கும்போது நம்ம அதை பர்சியூ பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வலுக்கட்டாயமா பண்றதுக்கும் அது அதுவா ஒண்ணு வர்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது டெஃபினட்டா இருக்கு. Okay, very nice, beautiful, great. Yeah. So, ippo Carnatic musician, neenga vandita, how did you start your film career? Or music director, eppadi aarambichinga? Ungaloda first movie vandu, yen ippadi mayakkina illaya? Aama, aama, kandipa, andhudhaan. ஆக்சுவலா இது நம்ம டிசைட் பண்றதே கிடையாது எதுவுமே. இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக் நான் கத்துக்கணும்ன்றத நான் டிசைட் பண்ணல. ஸோ அதுல கிளாசிக்கலா பாடணும் அப்படின்னு நினைச்சு அப்பா பண்ணாரு, ஆனா அது நடக்கல. ஸோ எப்படி என்ன ஆகுறதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் என்னன்னா நமக்கு என்ன நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு என்ன ஜெனுவினா டெடிக்கேட்டடா நம்ம எது வேணாலும் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வேண்டிய இடம் கண்டிப்பாக வரும்ன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் ஃபுல் மியூசிக் டைரக்டராக வருவேன் அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எந்த ஒர்க் யார் கொடுத்தாலும் அது வந்து டெடிக்கேட்டடாக சின்சியராக நல்லா வரணும்னு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். ஆஸ் எ கீபோர்ட் பிளேயராகவே நான் ப்ரோக்ராம்ஸ்லேயே அப்படி தான், லைட் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ்லேயே வந்து ரொம்ப செலக்டடாக சில ட்ரூப்புக்கு மட்டும்தான் போவேன். ஸோ அந்த கிளாசிக்கல் பேஸ் நாலேஜ் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லா ஃபில்ம் சாங்லாம் எடுத்து வாசிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன் பை ஒன் கனெக்டட் தான் இது. இப்போ யார் சொல்கிறதே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஆடு பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் வந்தது. அதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்தேன்னா சன் டிவியில் சப்தஸ்வரங்களில் வந்து நான் வாசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி சுபஸ்ரீ தணிகாசலம் வழியாக.
ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சூரி. ஸோ அதுலேருந்து கூட மணிமாறன்ட்டு இருப்பார், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் சில இன்ட்ரோடக்ஷன்னால எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ஆட் பண்ணேன், இதில் வந்து மெடிமிக்ஸ், மெடிமிக்ஸ்க்கு ஒரு ஆட் பண்ணேன். அப்போ அந்த ஆடு எப்படி கிடச்சிதுன்னா, சிங்கர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, ரஞ்சித் வந்து, ஆமாம், ஆக்சுவலாக அவர் ஆக்சுவலாக நல்லா கீபோர்டு வாசிப்பார், கம்போசிங் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து மியூசிக்கல் பாடுறதுக்கு நிறையா பண்ணும்போது என்னாச்சுன்னா, இந்த இதை நீ பண்ணிடுறியா அப்படின்ட்டு என்னை கேட்டார். அப்படிதான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஸோ அதுல இருந்து ஒன் பை ஒன் ஒருத்தர் ஒருத்தராக அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே அது ஃபிலிம் சர்க்கிள் உள்ள எனக்கு வந்து என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் மெயினாக இன்னொருத்தர் சொல்லணும்னா சரவணன் சொல்லிட்டு, ஹைகூ ப்ரொடக்ஷன் சரவணன் சொல்லிட்டு, அவர் வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் ரெகுலராக வந்து மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஜில்லுன்னு ஒரு காதல் பண்ண கிருஷ்ணா. கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆன ஒன் மந்த்தில் வந்து நான் அந்த டைரக்டரை நான் மீட் பண்ணேன். ஸோ அவரோட ஃப்ரெண்டு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டார், இந்த மாதிரி ஒரு கம்போசர் இருக்காரு, எனக்கு ஆட்லாம் பண்ணுறாருன்னு ஒன்று. அந்த டைரக்டர் கிருஷ்ணா வந்து என்னோட ஆடு, ஒரு அவரோட ஆடை வந்து பார்த்துட்டு விஷுவல் நல்லா இருக்கு, இது மியூசிக் யார் பண்ணான்ட்டு அவராக கேட்டாரான், அதை என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த சாங் இன்ஸ்பயர் ஆகி யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் என்னை இன்ட்ரோ கொடுத்து, இப்படிதான், அதாவது நிறைய போயிட்டே இருக்கும், லிங்க் நிறைய போயிட்டே இருக்கும். அந்த இன்ட்ரோ சாங் எங்களுக்கு வாசிக்க முடியுமா சார்? அந்த ஜிங்கிள் வாட் எவர் அந்த, அதுவா? ஐயோ, அது இப்போ கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா அது வந்து ஹரிஷ் ராகவேந்தர் தான் பாடியிருந்தாரு. ஒரு டெக்ஸ்டைலுக்காக பண்ணிருந்தேன், எனக்கு டக்குன் ஸ்ட்ரைக் ஆகல, சாரி. இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம் சார். டக்குன் ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ நீங்க அந்த ஏன் இப்படி மயக்கினாங்கிற மூவி ரிலீஸ் ஆகல இல்லையா? ஆனா பட் ஆமா, மூவி சாங்ஸ் ஆனா நல்ல ஒரு ஆடியோ சர்க்கியூட்ல ரொம்பவே நல்ல ஒரு பேர் வந்தது இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அது வந்து நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். நான் எதுமே எதிர்பார்க்கல அந்த படத்துல வந்த சாங்கு. ஏன்னா அவர் ஜில்லுன்னு ஒரு காதல்ட்டு ஒரு ஏஆர் ரஹ்மான் சார், அவரை வச்சு பண்ணிட்டு அடுத்த மூவி வந்து ஒரு நியூவா வந்து எப்படி அவர் செலக்ட் பண்ணாருன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது என்னுடைய லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஸ்ரேயா கோஷல், சாதனா சர்கம், சங்கர் மகாதேவன், கைலாஷ்கர், பென்னி தயால் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க அந்த அந்த மூவியில. அந்த ஆடியோ லான்ச் ஆனப்போ நிறைய எனக்கு கால்ஸ் வந்தது. அப்போ வந்து சிடி தான், 2009 தான் ரிலீஸ் ஆச்சுது, சிடி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ. ஸோ அப்போ எல்லாம் அந்த மியூசிக் அந்த ஷாப்லலாம் வந்து அந்த அந்த சிடி வந்து ஃப்ரண்ட்ல எடுத்து வைப்பாங்க வந்த புதுசுல. நாங்கள் சும்மா செக் பண்றதுக்காக போவோம், நம்ம பாட்டுலாம் கூட சிடியில இருக்கா அப்படின்றதுக்காக போன அங்க வந்து ஜஸ்ட் என்கொயரி பண்ணேன் ஸ்பென்சர் பிளாசால. ஸோ அவங்க வந்து இந்த படம் சாங் ரொம்ப நல்லா இருக்குங்க, யாருங்க மியூசிக், யாரோ புதுசாக பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் ஜெனுவினான ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிது. அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியே பேசினாங்க இந்த படம் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ட்ராக் வந்து அந்த ஆல்பம் வந்து எனக்கு ஒரு நல்ல நேம் கிடைச்சிது. பட் மூவியாக ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகலைனாலும் அந்த ஒரு படத்துனால, அந்த சாங்ஸ்னால தான் எனக்கு எங்கேயும் எப்போதும் போடும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. எங்களுக்கு அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு, அந்த ஆல்பம்லேருந்து ஏதாவது ஒரு இது வாசிக்க முடியும்? ஆ ஓகே, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சது? ஓகே, அதில் அந்த ரெண்டு மெலடி ட்ராக் இருக்கு, ஒன்று ஸ்ரேயா கோஷல் பாடிப்பாங்க, ஒன்று சாதனா சர்கம். சாதனா சர்கம் பாடினது வந்து நீ என்னை நினைத்தாய், நான் உன்னை நினைத்தேன், தரார தரரே தரர ஒரு நன தரே தரார தரரி தரர தரே தரரி தரார தர தரே தர தர ஓ நீ த
அப்படி இருக்கும் அந்த பாட்டு. பியூட்டிஃபுல். உங்களோட மெலடிஸ் இல்லையா, உங்களுக்கு மெலடி இஸ் யுவர் ஃபேவரட் ஜான்ர கூட படிச்சேன் நானு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு லிரிக்ஸ். சாரி, எனக்கு லிரிக்ஸ் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அதனால அப்படியே பண்ணிட்டேன். கார்த்திக் நேதா தான் இது லிரிக் எழுதியிருப்பாரு. இப்போ காதலே காதலே எல்லாம் வந்தது இல்லையா, அவர் தான் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் பண்ணாரு. பியூட்டிஃபுல். அதுவும் அந்த நீங்க லிரிக்ஸ் இல்லைன்னா கூட அந்த இதுவே ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ சோ மச், வெரி நைஸ். ஸோ எங்கேயும் எப்போதும் அது வந்து ஸ்லீப்பர் ஹிட் இந்த இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்றாங்க. அது வாட் இஸ் தட், எங்கேயும் எப்போதும் இஸ் a blockbuster இல்லையா? டெஃபினெட்லி. ஆமா ஆமா, இட் வாஸ் யா ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்னா. ஆக்சுவலா அவங்க யாருமே இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு மெகா பிளாஸ்டா வந்து இந்த மாதிரி ஒரு மூவி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணிச்சு. மேபி அதனால அது ஸ்லீப்பர் ஹிட் வச்சிருப்பாங்க. அது அது பிளாஸ்ட் அந்த மூவி ஆக்சுவலா. எல்லாமே நானா வந்து எதுவுமே எதிர்பார்த்து எதுவுமே பண்றதே கிடையாது. இந்த மூவியோட ஆஃபர் வந்ததே கூட எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லக் தான். டைரக்டர் வந்து எம்எல் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோ, சும்மா ஒரு நாளைக்கு தான் நான் மீட் பண்ணிட்டு ட்ராக் போய் கொடுத்துட்டு வந்தேன் இந்த உன்னை நினைத்து சாங்கு. அப்புறம் அந்த ஆல்பமே அப்படியே சிடியாக கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ட்ராக் பிடிச்சிருந்தது, இந்த ரெண்டு ட்ராக் அவங்க அந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த உன்னை நினைத்து அண்ட் ஸ்ரேயா கோஷல் சாங்கு. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்டுடியோக்கு வந்து என்கிட்ட இந்த ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. பண்ண உடனே எனக்கு கேட்கும் போதே ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இந்த மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணலான்ட்டு. அவர் சொன்ன அந்த சீக்வன்ஸ் சொன்ன உடனே தான் நான் அந்த சொட்ட சொட்ட நினைவை தாயோட இந்த சாங்கை வந்து அவருக்கு சும்மா அப்படி பாடி காமிச்சேன். ஆமா, அவர் சொல்லும் போதே நான் இமிடியேட்டா ஒரு ட்ராக் சும்மா ரெடி பண்ணி ஒரு பேசிக்கா ஒரு ரித்தம் போட்டு இந்த டியூன் பாடி காமிச்சோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த டியூன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மூவிக்கே நான் ரொம்ப ஃபைனலைஸே ஆனேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுது. இதுல வந்து சாங்கோட லிரிக்ஸ் வந்து நிஜமா வந்து எல்லா சாங்குமே லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். கோவிந்தா கோவிந்தான்ற சாங்கு. ஆமா, நான் முத்துக்குமார் தான் இதுல வந்து மூணு சாங் நாலு சாங் எழுதியிருக்காரு. ஒரு சாங் வந்து டைரக்டரே சரவணன் எழுதினாரு. அப்போ வந்து ஆக்சுவலா இந்த படத்துல இன்னொன்னு கூட ஒண்ணு இருக்கு, சென்டிமெண்டா வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. படத்தை வந்து எப்பவுமே சென்டிமெண்டா தானே எல்லாமே அப்ரோச் பண்ணுவோம். எடுத்த உடனே ஒரு நல்ல சீன் வச்சுட்டு தான் மத்தது போவோம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா படம் எடுத்த உடனே பஸ் ஆக்சிடென்ட் தான் இருக்கும். அதே மாதிரி சாங் ஃபர்ஸ்ட் சாங்கும் கோவிந்தா கோவிந்தான்னு. சோ அதெல்லாம் கூட பிரேக் பண்ணி இந்த சாங் ஒரு பெரிய, இந்த படமே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சுன்றது சொல்றேன். யூ வான் ஜெயா அவார்ட்ஸ் இல்லையா இந்த பாட்டுக்கு? ஆமா ஆமா, மூவி யூ வான் ஜெயா அவார்ட்ஸ் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆல்சோ நான் படிச்சேன் நீங்க வந்து லிரிக்ஸ்க்கு தான் உங்களுக்கு டியூன் போடுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படினு நீங்க அந்த இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த ஆர்டிகல்ல? ஆமா ஆமா, டெஃபினட்டா நான் இன்ன கூட நான் அதை தான் பிரெஃபர் பண்றேன். லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணனும். கம்போஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளேவர், அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் டியூனுக்கு அங்கங்க தேவைப்பட்டா கொஞ்சம் சின்ன சின்னதாக எடிட் பண்ணி வரும்போது சாங்கோட அழகு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். டியூனா போடலாம், எல்லா சாங்குக்குமே டியூன் போட்டு கம்போ எழுதணும்னு தேவையில்லை. மோஸ்ட்லி கண்டென்ட் ஓரியன்டெட்லாம் நம்ம எழுதி கம்போஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா வந்து மக்களை போய் ஈஸியா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் சுந்தர் சி நம்ம தீயா வேலை செய்யணும் குமார், அது வந்து another beautiful movie and ரொம்ப நல்ல ஸ்கோர்ஸ் அதுலயும். சோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வித் சுந்தர் சி டைரக்டர், அவரை பத்தி? சுந்தர் சினா அந்த டைட்டில் தான், தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற டைட்டில் தான். ஏன்னா தீயா தான் வேலை செய்யணும் அவர்கிட்ட.
பயங்கர ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் சுந்தர் சி சார்னாலே படம் ஷூட்டிங் போகிறதும் தெரியாது ரீல் பார்த்தா ரிலீஸ் டேட் வந்துடும் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும் அடுத்த படத்துக்கு அடுத்த ஷெட்யூல் போயிடுவார் அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து அவருக்கு வந்து மெலடி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதே மாதிரி கொஞ்சம் அவர் என்னதான் கமர்ஷியலாக எடுத்தாலும் அவருடைய டேஸ்டெல்லாம் வந்து ரொம்ப பயங்கர கிளாஸாக இருக்கும் கமர்ஷியல் சாங்ஸ் நிறையா வந்திருந்தாலும் அவருடைய சில ரெஃபரன்ஸ்லாம் எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஓப்பா இந்த மாதிரி சாங்கெல்லாம் வந்து கேட்குறாருன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட அந்த இதெல்லாம். ஸோ இன்னும் வந்து அவருடைய படத்தில் வந்து அந்த அழகென்றால் அவள் தானா அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவரோட மூவியில் அந்த ட்ராக்லாம் எல்லாமே நல்லா இருந்தோம் ஹிட் ஆனாலும் இந்த சாங் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எங்களுக்காக ஏதாவது அந்த எங்கேயும் எப்போதும் லேந்து இல்லாட்டி இதுல இருந்து எனி விச் எவர் யுவர் ஓகே எங்களுக்கு முடியுமா லிரிக்ஸ் மட்டும் இருக்காது நான் அப்படியே ஹம் பண்ணிட்டேன் ஓகே சார் நோ ப்ராப்ளம் உங்களோட அப்படியே கேக்குறது நல்லா இருக்கு ஓகே அழகென்றால் அவள் தானா அழகுக்கே அழகானா அவள் பார்த்த பார்வையிலே அழகாக திழ்ந்தேனா நீ யாரடி என் செல்லமே தனநானே ஒரு முறையும் அழகென்றால் அவள் தானா அவர் ஜப்பானை பத்தி கூட நிறைய சொன்னாரு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு இதுவா இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓ இப்படி எல்லாம் இருப்பாங்களே ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களே ரொம்ப சாதாரணமா வந்து அப்படி வந்து பேக்ல வந்து அப்படி சாதாரணமா நிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க வந்து நீங்க மியூசிக் பண்ண மூவிஸ் எல்லாம் சரி ஹிட் சார் அதாவது காமெடியிலயும் இப்போ நம்ம தீயா வேலை செய்யற குமார்லயும் பயங்கர காமெடி பேக் டு பேக் ரொம்ப ஜாலியா அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அந்த படம் ஆல்சோ ரொம்ப அதுல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் அது எப்படி வந்தது ஆமா அது அது எவர் கிரீன் காமெடி 6 மணினாலே எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு பார்த்தாலே சிரிப்பு வந்துரும் நம்ம சிரிப்பு வந்துரும் ஆமா ஆமா அது எழில் சார் எப்பவுமே அந்த காமெடி ட்ராக்ல வந்து பயங்கரம் அந்த அந்த ஆடியன்ஸ வந்து அப்படியே குரூப்பா வச்சிருப்பாரு அவரோட காமெடியில அதே மாதிரி சூரி சார் அந்த படத்துல வந்து நிஜமாவே அது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ராக் சொல்லும் போது எனக்கு தெரியல ஸ்டோரியா சும்மா சொன்னாரு அப்போ ஓகேவா இருந்துச்சு ஓ நல்லா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன் ஆனா விஷுவலா பார்க்கும் போது புஷ்பா புருஷன் ஒண்ணு இங்க விழுந்து விழுந்து சிரிச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும் போதே அது வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஹிட்டா இருக்கும் இந்த காமெடி அந்த 6 மணி காமெடியும் அந்த புஷ்பா புருஷன்றது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது மாதிரி அவர் ரொம்ப எழில் சார்லாம் அப்படியே என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எது கொடுத்தாலும் அவருக்கு வந்து சூப்பர் ஐயோ சூப்பராக இருக்கு சத்யா சூப்பராக இருக்கு சத்யா அப்படின்றாரு அதனால ஸோ நைஸ் பர்சன் அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டைரக்டர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறச்சு பார்த்திபன் சார் பத்தி உங்கள்ட்ட கேக்கலடா அது ஒரு ஒரு ப்ராப்பரான இன்டர்வியூவே இருக்காது யூ ஹேவ் a very special மூணு படம் அவரோட பண்ணிருக்கீங்க இல்லையா ஆமா 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 கதை வசனம் ஆமா திரைக்கதை வசனம் கதை திரைக்கதை வசனம் கதை திரைக்கதை வசனம் ஒத்த செருப்பு இப்ப ரீசன்ட்டா இல்லையா அது ஆமா ஆமா அந்த சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் ஃப்ரெண்ட்ஷிப் बिटवीन யூ அண்ட் பார்த்திபன் சார் யா பார்த்திபன் சார் ஆல்வேஸ் அவர் தெரியும் அவர் ஸ்டேஜ்ல ஏறினாலே அவர் ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு டைலாக்ல எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுவாருன்னு தெரியும் ஏதோ ஒரு டாபிக்ல வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவாரு அவர் ஒவ்வொரு ட்விட்டர்ல போடுற ஒவ்வொரு போஸ்டும் பார்த்தா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் அவர் எப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் வந்து
ஏதாவது ஒரு புதுமை பண்ண நினைக்கிறவர், புதுமை எப்பவுமே வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட அது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த கிஃப்ட் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. எவ்ரி செகண்ட் வந்து ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக யாருக்காவது பண்ணணும். படம் ஸ்பெஷலாக பண்ணுறது ஓகே, பட் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுல கூட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட அந்த தாட்டு ரொம்ப பயங்கரம். அவர் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன்னா அவர் இங்கே ஸ்டுடியோலேயே தான் இருப்பார். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசமாக என்னோட ஸ்டுடியோலே தான் இருந்தார். டெய்லி நைட்டு மட்டும் ரொம்ப லேட்டாக போவார், திருப்பி என் காலையில் வந்துடுவார். அப்படி அதனால் அவரோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸும் நான் பார்ப்பேன். மற்றவங்களுக்காக எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னொருத்தருக்கு சில விஷயங்கள் பண்ணுறான்றது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் மியூசிக்காகவும் ஒரு படமாகவும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய லெஜெண்டரி. அந்த புதிய பாதையிலே நமக்கு தெரியும் அவருடைய அந்த என்னது அந்த தொலைநோக்கு பார்வைன்றது. யாருமே பண்ணாத டைம்ல ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்றாருல, அதே மாதிரிதான் இன்னும் பண்ணிட்டே இருக்காரு. அந்த கதை திரைக்கதை வசனம்லயே எனக்கு ரொம்ப அவருடைய மூவில வந்து மியூசிக் பண்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் அவரோட தாட் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து அங்க மேட்ச் ஆகணும், ஏன்னா அவ்வளோ ஸ்பீடா இருக்கும் அவருடைய இது, அவ்வளோ டெப்த் இருக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும். வந்து சும்மா ஒரு லுக்கில் வந்து 2-3 விஷயத்த அவர் வச்சுருப்பார், அது நமக்கு புரியவே புரியாது. நான் ஆர்ஆர் பண்ணப்புறம் சொல்லுவார், சார் இதுக்குள்ளே இது இருக்குது, இந்த இருக்குது, இந்த எமோஷன், இது கொஞ்சம் வந்துட்டு இந்த இடத்துல இதை மாறணும், அது ஃபினிஷிங் ஆகும்போது அது கொஞ்சம் கோபமாக முடியணும் அப்படின்னு. ஆனால் ஒரே விஷுவல் அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இவ்வளோ டெஃபினிஷன் வந்து இருக்கும் அவர் அந்த ஸ்டோரியில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஒத்த செருப்பில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த மூவி, அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் இருக்கும் அவருடைய அந்த அவரோட லுக்கில். திடீர்ட்டு போலீஸை பார்க்கறது, டக்குன்னு அவங்க ஒய்ஃபை பற்றி நினைக்கிறது, இவ்வளோ ஜம்ப் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கர ஒரு சேலஞ்சிங். ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினச்சா எதுவுமே வந்து கஷ்டமே கிடையாது. ஸோ அதனால பார்த்திபன் சார்கிட்ட எப்பவுமே நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் இன்னும். அண்ட் உங்களோட கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மியூசிக் அப்படின்னா நீங்கள் இளையராஜா சார்னு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து அண்ட் இப்போ நம்ம எஸ்பிபி சாரை பற்றி டெஃபினட்டாக இந்த தருணத்தில் பேசி ஆகணும். இஸ் அ கிரேட் மியூசிக் இண்டஸ்ட்ரி சினிமா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், ஐயோ அது இழப்புன்ற வேர்டே பத்தாது. அவரை பத்தி அண்ட் இளையராஜா சார், எஸ்பிபி சார், அவங்களோட காம்பினேஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அதை பத்தி சொல்லுங்க. பாட்டுலாம் நம்ம ஒண்ணு எல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க படைச்சது எல்லாமே வந்து தேன் தான், நம்ம என்ன பண்றதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இல்லாம வந்து நம்ம தமிழ் மக்கள் யாருமே இல்லை, வாழவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ தெளிச்சிட்டு போயிருக்காங்க, அவ்வளோ பொக்கிஷத்தை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. கத்துக்கிறதுக்கும் சரி, ரசிக்கிறதுக்கும் சரி, அமைதி ஆகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மியூசிக் அவரோட படைப்பில், இளையராஜாவோட படைப்புலையும், எஸ்பிபி சாரோடைய அந்த வாய்ஸ்லேயும் வந்து நம்ம இன்னும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நம்மளா பண்ணுறோன்னு சில விஷயம்லாம் நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள இருந்தா வந்திருக்கும். நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் வேற விதமா வெளிப்படுதே தவிர, அங்கிருந்து தான் எல்லாமே நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோன்றது என்னுடைய இது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இளையராஜானாலே ஒரு பயங்கர வெறித்தனம். ஸ்கூல்லலாம் வந்து படிப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் வராது. ஸோ அதனால உட்காந்து பின்னாடி உட்காந்து பாட்டு பாடுறது, தாளம் தட்டுறது, இது மட்டும்தான் வேலை. 2-3 பேர் செட்டை சேர்த்துட்டு, ஏன்னா அப்பவே நான் ஹார்மோனியம்லாம் வாசிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு அந்த பாடல்லாம் ஸ்வரம்லாம் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்த உடனே அவரோட சாங்கு பிஜிஎம்லாம் வாசித்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்பா என்ன கம்போஸ் பண்ணியிருக்காரா, அப்பா எப்படி இங்கேருந்து இங்கே போகிறார் அங்கே போகிறான்ட்டு அந்த மியூசிக் நான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் போது அவரோட கிரேட்னஸ் வந்து தெரியுது. ஐயோ நான் இப்படி இல்லாமல் பண்ண முடியும் ஒருத்தர் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து இளையராஜா சார் தான். இன்னும் கூட அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி இளையராஜா இஸ் மை காட்னு தான் சொல்லுவேன்.
அதே மாதிரி சிங்கிங்கில் எஸ்பிபி சாரோட அவரோட சாங் கேட்டாலே நமக்கு தெரியும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த அந்த வேர்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக அவரோட உச்சரிப்பே ரொம்ப அழகாக இருக்கும் எந்த லாங்குவேஜ் பாடினாலும் அந்த லாங்குவேஜோட உச்சரிப்பு அதே மாதிரி அவரோட சாங்கில் சிலதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பாடவே முடியாது நம்ம ட்ரை பண்ணி பாடணும்னா மியூசிக்காக தான் நிறைய பேர் வந்து அட்டம் பண்ண முடியும் ஆனால் அவரை மாதிரி எக்ஸ்ப்ரெஷனாக யாருனாலையும் பண்ணவே முடியாது இன்னும் கூட சொல்கிறேன் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பண்ண முடியாது இப்போ கூட ரீசெண்டாக இந்த கனா காணும் கண்கள்ன்ற சாங்கு சும்மா கேட்டுட்டு இருந்தேன் அதில் அவ்வளோ ஒரு மியூசிக்கல் இருக்குது அந்த ஹை பிச்லாம் பாடும்போது அது பாடும்போது நம்ம சும்மா ட்ரை பண்ணால் அந்த பாடுற சங்கதி வர்றதுக்கே ரொம்ப திணற வேண்டியதாக இருக்குது சங்கதியே வரலாம் அப்புறம் எங்கேருந்து அதுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன் வரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெப்த்து அவரை மாதிரி ஒரு என்ன சொல்கிற அது என்னென்னா அந்த லிரிக்குக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அழகாக கொடுக்குறாரு மியூசிக்கலாக மியூசிக்கல்ன்றது அது ஒரு அண்டர் கிரவுண்டாக வச்சுட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோன்றது அவ்வளோ அழகாக கொடுக்குறாரு அவரோட இருந்த நாட்கள்லாம் எனக்கு ரொம்ப நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ அழகாக பேசுறாரு சின்ன குழந்தைகிட்ட குழந்தை மாதிரி பேசுறாரு எவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு பாருங்களேன் அதே மாதிரி அவர் வந்து அவரை மாதிரி இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறவங்கள நான் பார்த்ததே கிடையாது எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு எனக்கும் அது பண்ணியிருக்காரு அதனால சொல்கிறேன் நான் அவருக்கு வந்து காமராஜர் அரங்கம்னு நினைக்கிறேன் நான் கங்கையம்பரன் சார் ட்ரூப்பில் நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ வந்து நிறைய எஸ்பிபி சார் அடிக்கடி பாடுவார் அதுக்கப்புறம் அவரோட ட்ரூப்லேயே நான் ஒரு டூ டைம்ஸ் இங்கே ஃபாரின் ஷோஸ் கூட போயிருக்கேன் அவரோட ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் அவரோடவே கூடவே இருந்ததெல்லாம் பெரும் பாக்கியம் எனக்கு ஆமாம் ஒரு வாட்டி இந்த காமராஜர் அரங்கம்ல இந்த வான் நீலா நீலா சாங் பாடினார் அப்போ வந்து வயலின்லாம் அப்போ லைவாலாம் இருக்க மாட்டாங்க எல்லாம் கீபோர்ட்ஸ் இருக்கும் கிட்டார்ஸ் எல்லாமே இருக்கும் தபலா இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த வயலின் சோலோ வந்து நான் ஃபுல்லாகவே கீபோர்ட்லேயே நான் ஒரு எடிட் பண்ணி வச்சுருப்பேன் சில டோன்ஸ்லாம் அந்த ஏன்னா அது கமக்கத்தோடு வரணும் இல்லையா அந்த கமக்கம்லாம் அந்த பெண்டர்லேயே எனக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வாசிப்பேன் அந்த சாங்கு முடிஞ்ச உடனே அவர் வந்து என்னை சென்டரில் ஸ்டேஜுக்கு சென்டராக கூப்பிட்டுட்டு சத்யா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு என்னை நிற்க வச்சுட்டு பாருங்கள் இங்கே நம்ம வயலினே இல்லை இந்த கீபோர்டில் அந்த பாருங்கள் அந்த வயலினை என்ன அழகாக இந்த பையன் வாசிக்கிறான் எல்லாரும் பெரிய அப்ளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அரங்கமே வந்து அப்படி ஒரு கிளாப்ஸ் எனக்கு இதெல்லாம் யாருனால பண்ண முடியும் என்ன அழகா நோட்டீஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றதுன்றது இந்த கிரேட்னஸ் வந்து யாருக்கும் எனக்கு தெரியல யாருக்கு இருக்கான்ட்டு ஆனா இவரை மாதிரி இல்லவே இல்லை அவர் போனதுல இருந்து எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர சோகத்துல தான் இருக்கும் இன்னும் கூட அதுல இருந்து மீளவே முடியல அதுவும் அவர் பாடெல்லாம் கேட்கும்போது ஐயோ இவ்வளோ இப்படி பாடுறாரு இவர் ஏன் அதுக்குள்ள வந்து கடவுள் கூட்டிட்டு போயிட்டாருன்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருக்கு எனக்கு ரொம்ப வார்த்தை இல்லை இப்போ உங்களுக்கு டக்குது அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல சம்திங் உங்களோட அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர் மோர் தென் 40,000 சாங்ஸ் பாடியிருக்காரு இது எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியாது பட் ஆல் டைம் ஃபேவரட்னு உங்களுக்கு இருக்கும்ல சார் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு குங்கும செங்கமலம் ஒரு சாங் இருக்கு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன் நல்ல இளையராஜா தீவிர ரசிகர்களுக்கும் எஸ்பிபி ரசிகர்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு குங்கும செங்கமலம் தரநானன ஒரு குங்கும செங்கமலம் தரநானன தரரே தரரேனா தரனா தரதர வேண்டும் கமலம் தரார ஒரு குங்கும செங்கமலம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு
நீங்க ஒரு கேள்விப்பட்டேன். இப்போ அந்த கம்ப்யூட்டரைசேஷன் அந்த ப்ரோக்ராமிங் இப்ப இருக்கிற அந்த ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஆக்சுவலா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறதும் லைவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ப்ராப்பரான சாங்ஸ் இப்போ நம்ம ரஹ்மான் சார் அந்த மாதிரி நல்ல ஒரு மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ் இல்லாம சாங் யாருமே பண்ண முடியாது. நம்ம இப்ப வந்து ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக்ன்றது ஒரு ஜானரா இப்போ இருக்கே தவிர எல்லா சாங்கும் எலக்ட்ரானிக் மியூசிக்காக பண்ண முடியாது. ஏதோ ஒரு ட்ராக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்லேயும் நம்ம வந்து லைவ் கிட்டார்ஸ் எடுப்போம், ஃப்ளூட் இருக்கும், அதில் எல்லாமே இருந்துட்டுருக்கு. இப்போ சவுண்டிங்கோட அப்ரோச் தான் ஆக்சுவலாக மாறி இருக்கே தவிர லைவ் வந்து இன்னும் போகல. லைவாக உட்காந்து ஒரே டைமில் எல்லாரும் வந்து வாசிக்கலையே தவிர இன்னும் கூட ஸ்ட்ரிங்ஸ்லாம் எல்லாரும் லைவ் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளூட்டு எடுத்துகிட்ருக்காங்க, கிட்டார்ஸு இல்லாத சாங்கே இருக்காது. ஸோ நம்மளோட அந்த டேஸ்ட்டு நம்மளுடைய இப்போ லிசனர்ஸோட சாய்ஸு இப்போ நிறைய சாங் எதை பேஸ் பண்ணி போதும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே லைவ் தான் இன்னும் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கம்ப்யூட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் தான், எல்லாத்தையும் இதில் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் எடுக்கிறோம் அவ்வளோதான். சூப்பர். இளையராஜா சாரை பத்தி பேசியாச்சு, ஏரமான் சார் பத்தி பேசலன்னா அது ஃபேரா இருக்காது. நீங்க வந்து உங்க இன்டர்வியூல ஒண்ணு நான் பார்த்தேன், நீங்க வந்து ஏரமான் சார் அந்த புது வெள்ளை மழை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ராஜா சாருக்கு அப்புறம் இவர் யாரு, இவர் எப்படி இவ்வளவு நல்லா மியூசிக் போடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே யூ ஹேட் அ கைண்ட் ஆஃப் ஒரு அக்செப்டன்ஸ், கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா, ஓவர்கம் தட் அண்ட் யுவர் ஃபேசினேஷன் அபௌட் இசை புயல். அது அது வந்து அது நான் அது நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த அதனால. ஏன்னா நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிட்டு நம்ம அவரே நம்ம ஒரு தெய்வமா பார்க்கும்போது வேற இன்னொரு மியூசிக்கு வரும்போது இது அவரா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு இதுவாக தான் நினைக்கிறேன். மியூசிக்காக நம்ம இப்போ ஒரு மெச்சூரிட்டி வரும்போது எல்லாமே மியூசிக் தான், யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது. அது ஒரு அவர் மேலே இருந்த பக்தியில் வந்து நான் அப்போ அந்த மாதிரி இருக்கிறத நான் இயல்பாக வந்து சொன்னது தான். அது ரஹ்மான் சாரோடைய இதெல்லாம் வந்து நம்ம என்ன என்ன சொல்றது, ஒரு வேர்ல்டில் வந்து ஒரு நம்மளோட மியூசிக்கை வந்து கேட்க வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைன்ட்டு எங்கெங்கேயோ இருந்து பாடுறாங்க, நம்ம தமிழை இன்னொருத்தவங்க பாட வைக்கிறத பார்க்கும்போது எப்படி ஒரு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு. சே நம்ம மியூசிக் எங்கெல்லாம் போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவரோட சென்னையில் இருக்காரு, நானும் சென்னையில் இருக்கின்றதே ஒரு பெரிய ப்ரௌடாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சி மியூசிக்கில் வந்து ஒரு புரட்சி இப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி எப்படி வந்து சவுண்டிங்காக வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன். சவுண்டுனாலே இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் தான், அவர் தான் ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கம்ப்யூட்டர்ன்ற அந்த விஷயமே வந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பேசிஸில் பார்க்க போனால் ரஹ்மான் சாரோடைய சாதனைகள் இன்னும் ஆஸ்கார் லெவல்லையும் போயிட்டு இன்னும் வந்து அவரை வந்து அவர் அப்டேட் பண்ணி இன்னும் ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக் சவுண்ட்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்காரு. எப்பவுமே இன்ஸ்பிரேஷனாகவே இருந்துட்டு இருப்பார் எல்லா யங்ஸ்டருக்கும் ரஹ்மான் சார். அவர் வந்து அதான் மியூசிக்கில் ஒரு என்னது ஒரு புரட்சி தான் அவர். அவரோட அவர் நிறையா இருக்கும் எனக்கு ரொம்ப தர 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 தர
என்ன கம்போசிஷன் பாருங்க, பியூட்டிஃபுல் ரிதம் இல்லையா, அப்பா அதுல வர அந்த ரிதமும் அப்படியே அந்த சலசலன்ற அந்த வேர்ட் கேத்த மாதிரி அந்த நோட்ஸ் ஸ்வரம் எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க. அனைவரும் மிஸ் ஆயிடுச்சு, என்ன ஒரு கம்போசிஷன் எனக்கு டக்குனு அது வந்துச்சு, நீங்க கேட்ட உடனே நிறைய சாங்ஸ் பண்ணிருக்காரு, என்ன ஒரு பிரில்லியன்ட்லி கம்போசிஷன் இது. பஞ்சபூதங்கள் வச்சு வேற ரொம்ப அழகா அந்த படத்துல அவரு சூப்பர். நம்ம நிறைய சினிமா மூவிஸ் அத பத்தி சினிமா அதுல இப்போ கமிங் டு யூஆர் ஆல்சோ வெரி வெல் நோன் ஃபார் அதாவது டிவி சீரியல் எல்லாம் நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுவும் அந்த மதுரை அந்த ஒரு ஐகானிக் சவுண்ட் அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தரணி மீனாட்சி. மீனாட்சி ஆமா, சொல்லுங்க சார் ஹவ் வாஸ் இட் working for serials? Actually na vandu introduce aanadhe serial la dhaan, enoda first serial vandu Sun TV la aadugiran kannan solittu panna Abhinaya creations nu solittu avanga 96 la Sun TV epa start pannaangalo adhil irundhu 2016 varaikkum vandu avanga non stop ah serial pannit irundhaanga. Actually and the afternoon and the 12:30 1:00 slot la பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த திரு ஜே கே சார்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி, எதுக்கு முன்னாடி நான் பாலபாரதின்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். ஸோ அவர் தான் அங்கே மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு அபினயா கிரியேஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நான் தான் கீபோர்ட் வாசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு 2004 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்னோட நேம் வந்து மியூசிக் டைரக்ஷனாக வந்தது ஆடுகிறான் கண்ணன்ற சீரியலில் தான். அது வந்து டைரக்டர் பத்ரின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணார். அவருக்கும் அதான் அவருக்கு செகண்ட் சீரியல், எனக்கு ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த பத்ரி சாரோட இப்போ ஒரு மூவி இப்போ பண்ணிட்டு இருக்கேன், சுந்தர் சி சார் ப்ரொடக்ஷன்ல இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய சீரியலோட என்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வர சீரியல்ல எல்லாமே நான் தான் அது மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 சீரியல் இருக்கும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கல்யாண பரிசுன்னு ஒன்று போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் சன் டிவியில். ஸோ அந்த சீரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாயகின்னு ஒரு சீரியல் இப்போ போயின்னு இருக்கு, அதுக்கு சாங் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாணி ராணிக்கும் நான் தான் சாங் பண்ணியிருந்தேன். ஆமாம், வாணி ராணி இன்னும் இன்னும் சில எல்லாம் இருக்கு டக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகல, சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு விஜய் டிவியில் வந்து ஒரு பீரியடில் வந்து சீரியல்ஸே கிடையாது, எதுவுமே சீரியலே இல்லாமல் ஃபர்ஸ்ட் சீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சுஹாசினி மேம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, 8:30 என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. அதில் என்ன ஆகுனா ஒரு 4 சீரியல் கான்செப்ட், 4 டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க சீரியல் பண்ணி அது காம்படிஷன், அந்த 4 எது வின் பண்ணுதோ அது வந்து ஒன்னு மெகா சீரியலா வரணும். இதுதான் இந்த பேஸ்ல தான் நடந்தது. மனோபாலா சார் ஒன்னு பண்ணிருப்பாரு இல்லையா, ஒரு ஒரு சீரியல் அதுல பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். மனோபாலா அதான் நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா அதுல 4-5 தெரியல ஞாபகம் சரியா, அதுல வந்து 3 சீரியலுக்கும் 4 சீரியலுக்கும் நான் தான் மியூசிக். ஒன்னு அந்த மதுரைன்றது ஜெரார்டுன்றவர் பண்ணாரு டைரக்டர். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து விஜய் ஆதிராஜ் பண்ணாரு மீண்டும் ஒரு காதல் கதை, அதுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணேன். அப்புறம் இன்னொரு சீரியல் ஒன்று அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அதுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ 3 இது நான் தான் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே சாங்கும் இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணியிருந்தேன், சின்ன பிட் சாங் மட்டும். ஸோ அப்போ அதில் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மதுரையில் வந்து இந்த தீம் போட்டிருந்தேன். அது சும்மா ஒரு பொண்ணு லவ் சீக்வன்ஸ் தான், வீட்டில் அந்த வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது நான் சும்மா போட்டிருந்தேன் ஏலேலோ ஏலோ அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து அது மெயின் ட்ராக்காக வச்சு அதுக்கப்புறம் அதை டைட்டிலாக மாற்றி அவங்க இன்னொரு சீரியலே வந்து ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் எனக்கு ரொம்ப எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக இந்த ட்ராக் வந்து இவ்வளோ ஹிட் ஆனது. நான் ஏன்னா எப்பவுமே ஒர்க்லேயே இருக்கிறதுனால நான் டிவி ரொம்ப பார்க்கவே மாட்டேன்,
இந்த ட்ராக் இவ்வளவு ஹிட் காலர் டியூனா வந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆமா, ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் சும்மா மார்னிங் வந்து ஏதோ டிஃபன் வாங்குறதுக்காக சும்மா கடைக்கு போனேன். ஒரு ஏதாவது ரோடு கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம், எப்பாவது தோணும் அந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் போனேன். இட்லியை ஏதோ வாங்குறதுக்கு போனேன். இட்லி வாங்கிட்டே இருக்கும்போது திரில்ட்டு இந்த ட்ராக் வந்து பக்கத்துல ஒரு போன் வந்தது அவருக்கு. போன் வந்தோடனே இந்த ட்ராக் பிளே ஆகுது. ஏலே எனக்கு அப்படியே ஷாக்கு, என்ன எப்படி இவர் போன்ல இந்த ட்ராக் இந்த சவுண்ட் வருது. எனக்கு அந்த காலர் டியூன் கான்செப்ட் எனக்கு அவ்வளவு தெரியாது. அப்போ அப்படியே கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னேன், ஒய்ஃப்ட்ட சொன்ன உடனே இந்த மாதிரி ட்ராக் போன்ல எல்லாம் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி போய் கேட்டேன்னா சரவணன் மீனாட்சின்ற ஒரு சீரியல் வந்து இது பயங்கர ஹிட்டு. அப்புறம் பார்த்தா அது வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு போல இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது நான் மியூசிக் பண்ணன்றதே தெரியாது. சோ அதுக்கப்புறம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி எல்லாரும் வந்து பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சார். எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருமே அந்த டியூன்ல மயங்கி தான் ரியல் லைஃப்லயே கல்யாணம் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு கூட டவுட் வரும். அது இல்லாம எனக்கே தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க மேரேஜ் பண்ணவங்க. நான் பண்றதுன்னு தெரியாம என் கூட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் அவரே சொன்னாரு, நான் லவ் பண்ணதே உங்களோட ட்ராக் வச்சுதான் அப்படின்ட்டு. நான் பண்ணதுன்னே தெரியாமயே என் கூட ரொம்ப நாளா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தெரிஞ்ச உடனே, ஐயோ ஜி உங்களோட ட்ராக்கா, நான் இந்த ட்ராக் வச்சுதான் நான் அதை பொண்ணு லவ் பண்ணி மேரேஜே பண்ண அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது ரீச் ஆனது. நினைக்கிறீங்க சேலஞ்சிங் இல்லை, எந்த ஒரு மியூசிக்காக இருந்தாலும் அது நல்லா அவுட் புட்டாக வரணும். எல்லாமே சேலஞ்சிங் தான், நமக்கு நல்லா வர வரைக்கும் அது சேலஞ்சிங். உங்களோட ஸ்ட்ரென்த் மியூசிக்கில், உங்களோட ஸ்ட்ரென்த்னா நீங்க என்ன எதை சொல்லுவீங்க? நான் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு இது ஈஸியாக வரும் அப்படின்னு. ஆ இல்லை, மெலடியாக வந்து ஈஸியாக வந்து ஈஸி இன் த சென்ஸ் நம்ம எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு என்னென்னா, இந்த கிளாசிக்கல் பேக்ராப் இருக்கிறதுனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக் இருக்கிறதுனால மெலடின்றது கொஞ்சம் நம்மளும் அந்த பாரம்பரியமாக அது வந்ததுனால மெலடின்றது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ எல்லா ஜானருமே வந்து பண்ண முடியும், பட் மெலடின்றது பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இதில் இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா? ஏதாவது ஜான்ரு இம்ப்ரூவ் பண்றதா நிறைய இருக்கு, கத்துக்கிட்டதுல ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இம்ப்ரூவ்மெண்ட் தான் டெய்லி, நான் அதை தான் நினைச்சிட்டே இருப்பேன். ஐயோ இவ்வளவு இருக்கே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, இவங்க எல்லா பண்றதே நான் கேட்பேன். கேட்டுட்டு ஐயோ இவ்வளவு நல்லா பண்றாங்களே, நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணோமே அப்படின்ட்டு. ஒரு அது பண்றது அந்த சவுண்ட் டிசைனிங்கா இருக்கலாம், அது மியூசிக்கா இருக்கலாம், இல்ல டெக்னிக்கலா சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுமேன்ட்டு எனக்கு இன்னும் 99% இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ திங்க் நீங்க ரொம்ப ஹம்பிளா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், பட் இல்ல இல்ல அது ஹம்பிளா இருந்தாலும் உண்மையும் கூட. சரி, இப்போ ஒரு குவிக்கா ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட், சிம்பிள் क्वेश्चंसலாம். அதாவது நீங்க நிறைய சிங்கர்ஸ் ஓட கண்டிப்பா வர்க் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களோட ஃபேவரட் சிங்கர், எனக்கு இந்த சிங்கரோட ஈஸியா கத்துக்கறாங்க இந்த சிங்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது பர்టిక్యులர் சிங்கர் இருக்காங்களா? இப்போ பொறுத்த வரைக்கும் நிறையா சிங்கர்ஸ் எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க. எனக்கு அந்த நான் வந்த பீரியடில் வந்து எனக்கு சங்கர் மகாதேவன் வந்து ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு சாங் பாடினாரு, 10 மினிட்ஸ்லேயே பாடி முடிச்சிட்டாரு சாங்கை. கற்றுக்கிட்டே டோட்டலாகவே 20 மினிட்ஸ் தான் ஸ்டுடியோவிலே இருந்தேன், எழுதி சாங் லிரிக் எழுதி 10 மினிட்ஸில் ஆப்ஷனோட பாடிட்டார். அது சாங் வந்து 3.5 மினிட்ஸ் என்னமோ ஆப்ஷனோட அத்தனை கொடுத்துட்டு அதுக்குள்ளே பாடி முடிச்சிட்டாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்கும். நான் எஸ்பிபி சாரோட சாங்கு ஆக்சுவலாக பண்ணலை, பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் அது எனக்கு வந்து லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட இதுவும் எனக்கு தெரியும், எஸ்பிபி சார் எப்படி பாடுவார்னு தெரியும், ரெக்கார்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அந்த இது மட்டும் எனக்கு லைஃப்பில் மிஸ் ஆகிடுச்சு. சார், நீங்கள் வந்து பரத்வாஜ் சாருக்கெலாம் நிறையா ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா?
மியூசிக் இது. இப்போ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒர்க் பண்ணுறது ஈஸியாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் எங்களோட ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மியூசிக் டைரக்டர்? அப்படி இல்லை, நான் வந்து எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் பரத்வாஜ் சார் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப நமக்கு ஒரு டென்ஷன் இருக்காது. அதே மாதிரி சிற்பி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அப்புறம் பாலபாரதி சார்கிட்ட, அவர் தான் எனக்கு பிளேயர் சுழி ப்ரோக்ராமிங்கே அவர் தான் போட்டார். ஸோ நான் எங்கே எனக்கு ஃபேவராக இருக்கும் அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். சார், நீங்களே ஒரு அருமையான சிங்கர், நீங்கள் பாடி உங்களோட சாங் ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் பாடலாமே, அது உங்களோட சும்மா ஃபியூ லைன்ஸ் பண்ணா ஓகேனா? தாமரபரணியில் நீந்தி வந்த ஆலோ பூவேலையே, ஆயிரம் கணவனி வெதச்சு புட்டு கை வீசி போறவளே, கரட்டு காட்டுக்குள்ள மூளைச்ச நில்ல போல, மோரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மூளைச்ச, எதுக்கு பத்த வச்ச மனச பத்த வச்ச, கோசுவம் போல என்ன பின்ன வச்சு மூடி அடியே, பெருக்காமுடியே தரவே உருவா. நடிப்புன்றது அது ஒரு பெரிய இது, எல்லாருக்குமே அது அமையாது, எனக்கு சுத்தமா நடிப்பே வராது, அதனால அந்த பக்கமே போக மாட்டேன். நீங்க வந்து விஜய் டிவில நிறைய ஷோஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்ப சீரியல் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ பிக் பாஸ் இஸ் அ மோஸ்ட் ஹேப்பனிங்கான ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுல வந்து ஆரி அப்படிங்கிற ஆக்டர் இஸ் வெரி உங்களுக்கு மோர் லைக் அ பிரதர் இல்லையா? ஆமா ஆமா. சோ ஹி இஸ் இன்டு தட் ஷோ. உங்களை இன் கேஸ் அந்த பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க நீங்க போவீங்களா? வாட் இஸ் யுவர் கால் ஆர் யுவர் ஒபினியன் அபௌட் பிக் பாஸ்ல இதுவாவா உள்ள என்ட்ரி ஆவறதுக்கு சொல்லுங்க. ஒரு கண்டெஸ்டன்ட்டா நீங்க போவீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல, நான் கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாம் அந்த பொறுமையும் அந்த இதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம். ஸோ அதனால கஷ்டம் இருக்காது எனக்கு, ஃபர்ஸ்ட் பேசவே தெரியாது, அதனால நான் போய் ஏடா கூட மாட்டிப்பேன், அதனால சைலண்டா, ஏன்னா அங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணோம், சைலண்டாவும் இருக்க முடியாது, அதனால ஏதாவது ஒரு நெகட்டிவா நமக்கு ஏதாவது வந்துடும், அதனால அதனால இல்ல எனக்கு இயல்பாவே அந்த மாதிரி பழக்கம் இல்ல. உங்களோட அந்த ஆக்டர் ஆரி அப்படிங்கறவர் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி கண்டெஸ்டன்ட்ஸ் இல்லையா? சோ உங்களுக்கு வாட் யூ ஹேவ் டு சே அபௌட் தட்? ஆரி வந்து நிஜமாவே அவருடைய எப்பவுமே நிறைய பாக்குறோம், அந்த மாறுவோம் மாற்றுவோம், தமிழ்ல கையெழுத்து போடணும், அந்த மாதிரி எந்த ஒரு சோசியலான ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் எப்பவுமே ரொம்ப முன்னெடுத்து இருந்துட்டே இருப்பாரு, எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாரு, நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவார், என்கிட்ட நிறைய பேசுவார். அதே மாதிரி இப்போ கூட அந்த தமிழில் கையெழுத்து போடுறதுக்கு ஏதோ ஒரு வீடியோலாம் பண்ணார், கனடா இது தமிழ் சங்கம் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதுக்கெலாம் நான் அந்த மியூசிக்லாம் கூட பண்ணி கொடுத்தேன், ஒரு சின்ன ஷார்ட் ஃபில் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து நம்மளோட இந்த விவசாயம், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளோட நேட்டிவிட்டி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆர்வலர் அவர் கண்டிப்பாக, அந்த மாதிரி ஒரு தாட் எப்பவுமே அவருக்கு இருக்கு. ஸோ அவர் பிக் பாஸ்குள்ள போறாரு, ஸோ அவரை மாதிரி எல்லாரும் மாறணுன்றது என்னோட, அந்த மாதிரி சோசியல் காஸ்ல எல்லாருமே வரணுன்றது என்னுடைய ஆசை. அவர் வந்து கண்டிப்பாக வின் பண்ணன்றது ஆசை தான், அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, பட் அவருடைய அந்த எண்ணத்துக்கு, அவருடைய நல்ல குணத்துக்கு அவர் கண்டிப்பா ஒரு நல்ல பிளேஸ்ல வரணும்ன்றது என்னுடைய விஷயம். சோ ஃபைனலா நீங்க வந்து ஒரு சிங்கர்
விச் இஸ் ஃபன் சார், சிங்கரா இருக்கிறது ஃபன்னா இருக்கா, மியூசிக் டைரக்டரா இருக்கிறது ஃபன்னா இருக்கா? மீன் தேர் சம்திங் தட் யூ லவ் டு டு. எல்லாத்துலேயும் ஃபன்னு, நமக்கு ஒரு ப்ராடக்டாக அவுட்புட் நல்லா வரும்போது ஒரு பயங்கர ஒரு ஜோஷ் இருக்கும் இல்லையா, எல்லாத்துலேயும் ஒரு ஃபன் இருக்குது. பட் மியூசிக் டைரக்டராக கம்போசராக வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் சிங்கர் வந்து இன்னும் கூட மோர் ஃபன்னாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வரும்போதே ட்ராக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும், அவங்க அதில் ஜாம் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய இதாக இருக்கும், ஜாம் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு ஃபன்னு தான். ஸோ சிங்கர்ஸ் தான் ரொம்ப ஃபன்னாக இருப்பாங்க. கம்போசர்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்க முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நல்லா வரணும், இது வந்து இது நல்லா இதாகணும், இது ஓகே ஆகணும், இந்த சவுண்டிங் இப்படி வரணும் அப்படின்னு நிறைய மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸோ உங்களோட ஆப்ஷன் சிங்கர் ஃபன் இஸ் நாட் ஃபன் சிங்கிங். ஆமா ஆமா கண்டிப்பா. கிரேட், சூப்பர் சார். ஃபைனல் க்வெஸ்சன், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், உங்க 2020ல நம்ம என்னெல்லாம் படம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? என்ன சொல்றது, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருக்கேன் இந்த வாட்டியும். அதுக்கப்புறம் இந்த பிரபுதேவா சாரோட ஒரு மூவி தேல்னு ஒரு மூவி, ஸோ அதுவும் எல்லாமே இந்த லாக்டவுனால எல்லாமே பெண்டிங்கில் இருக்கு. அந்த மூவியும் முடிஞ்சிடுச்சு, அந்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராங்கின்னு ஒன்று பண்ணியிருக்கேன், அகெயின் எங்கேயும் எப்போதும் டைரக்டர் சரவணனோட ராங்கின்றது த்ரிஷா மேடம் வந்து லீடாக பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப என்டையர்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு ஸ்டோரி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ட்டு என்னுடைய தாட். ஏன்னா நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது எனக்கு அது அப்படி ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தேல் மூவி கூட பிரபுதேவா சார் இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவர் இருப்பார். டைரக்டர் ஹரிகுமார்ன்றவரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த மூவி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சன் டிவி ரிலீஸ் பண்ண போகிற ஒரு மூவி ஒன்று பண்ணிட்டுருக்கேன் சுந்தர் சி சார் ப்ரொடக்ஷனில், அது ஒரு கன்னடம் ரீமேக், மாயா பஜார்னு ஒரு மூவி கன்னடம். அந்த ரீமேக் இப்போ ஷூட் போயின்னு இருக்கு, இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மேபி நவம்பரில் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அந்த மூவி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஆரி நடித்து அலேகான் ஒரு மூவி வந்து, அதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, அந்த மூவி முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மூவிலாம் லைன் அப்பில் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. இன்னொரு மூவி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் அதுக்கும் நேம்லாம் வைக்கல, ஒரு நியூ டைரக்டர். வெரி வெரி நைஸ் சார், நம்ம பேசி அதுக்குள்ள 1 hour ஆயிடுச்சு, டைம் போனதே தெரியல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்களோட மியூசிக் ஜேர்னி எல்லாத்தையுமே எங்களுக்கு ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் மெட் யூ டுடே. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வி ஆர் வெயிட்டிங், டெஃபினட்டாக எல்லாமே ஒரு லவ்லியான மியூசிக் ஸ்கோராக இருக்கும்னு டெஃபினட்டாக வி பிலீவ் அண்ட் இட்ஸ் கோயின் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் தான். டெஃபினட்டாக தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு என்னுடைய ப்ரீவியஸ் அந்த ரீகலெக்ட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம், என்னோட ஸ்கூல் டேஸு, என்னோட ஃபாதரோட இது எல்லாம் சொல்லும்போது எனக்கே பயங்கர ஒரு ரெஃப்ரெஷிங்காக அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ஸோ நைஸ் இன்டர்வியூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் சங்கம் டிவி நேயர்களுக்கெல்லாம் ஏதாவது சம் மெசேஜ் தட் யூ கேன் சே? மெசேஜ் நமக்கு மெசேஜ் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் மக்கள் எங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ அவங்களால தான் நாங்களாம் வாழ்ந்துட்டே இருக்கோம். எப்பவும் போல் சந்தோஷமாகவே இருங்க. ரொம்ப என்னது, மனசில் வந்து கவலை இல்லாமல் இருந்தாலே போகிறோம், நம்ம நோய் வராது. ரொம்ப சந்தோஷமாக சிரிப்போடு இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இப்போ, ஏன்னா ஃபோன் கையிலே இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளா லைஃப் லீட் பண்ணாலே நம்ம எல்லாம் ரொம்ப ஹெல்தியா நல்லா இருக்கலாம்ன்றது என்னோட அட்வைஸ். ஷூர், தேங்க் யூ சோ மச் சார், பியூட்டிஃபுல் மெசேஜ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை இன்னொரு அழகான ஒரு சந்தர்ப்பத்துல we will definitely meet. இன்னைக்கு உங்களோட டைம் கொடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணினதுக்கு வெரி வெரி தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ, see you soon. வாவ், எப்படி இருந்தது? ஐ தரோலி என்ஜாய். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பர்சன் இல்லையா, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அழகாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவரோட அவரே சொன்ன மாதிரி அவரோட
ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அழகாக அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொன்னார். வெரி வெரி நைஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிஸ் மோர் லவ்லி மியூசிக். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு இதோட ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் திஸ் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு ஸ்டார் டாக்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயா. நன்றி, வணக்கம்.